அதனால இனிமேல் தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி சிகிச்சை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. எல்லா நோய்களுக்கும் ஒரே சிகிச்சை. இந்த அஞ்சு நாம சரி பண்ணா நம்ம உடம்புல எந்த நோய் இருந்தாலும் உடனே குணப்படுத்திக்கணும். நம்பிக்கை வரல பல பேருக்கு. அப்படியா, என்ன புதுசா சொல்றீங்க? கண்ணு நோய் வந்தா கண்டாக்டர் பார்ப்போம், மூட்டு நோய் வந்தா ஆர்தோ பார்ப்போம், ஹார்ட் நோய் வந்தா இறுதி டாக்டர் பார்ப்போம். அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. திடீர்னு என்னங்க எல்லா நோய்க்கும் ஒரே சிகிச்சைன்னு சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சா? ஒரு சின்ன கேள்வி, காலையில ஒரு இட்லி சாப்பிடுறீங்க, என்னைக்காவது யாராவது இட்லி எடுத்து இந்த இட்லி கண்ணுக்கு, இந்த இட்லி காதுக்கு அப்படின்னு சாப்பிட்டீங்களா, இல்ல மொத்தமா நாலு இட்லி சாப்பிட்டீங்களா? நாலு இட்லி சாப்பிட்டீங்க. அது முடியிலிருந்து கண்ணு காது மூக்கு கிட்னிகளை எலும்பு நரம்பு சதை எல்லாமே ஷேர் பண்ணிக்கிச்சா, உங்ககிட்ட கேட்டுச்சா இது எங்க போடுங்க? தண்ணி யாராவது குடிக்கும் பொழுது ஒட்டமா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, தண்ணி தண்ணி நீ இந்த மூட்டுக்காலுக்கு போ, இந்த மூட்டுக்கால் ரொம்ப நேரமா தாகமா இருக்கு, இந்த மூட்டுக்காலுக்கு போகாத, நான் ரெண்டு நாளும் பேசுறதில்ல, தூக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்ல முடியுமா? குடிச்சா எல்லா ஊருக்கும் போகுது இல்ல, உங்களுக்கு கேக்குதா? மூச்சு காத்து இருக்கும் பொழுது லிவர் நீ சாப்பிடு, கிட்னி இப்போ உனக்கு, கழுத்து நீ சாப்பிட்டு இழுக்கிறீங்களா? மொத்தமா மூச்சு காத்து இழுத்தா எல்லாத்துக்கும் சமமா போகுதா? இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நமது உடம்புல எதை கொடுத்தாலும் எல்லா செல்லும் சமமா பிரிச்சுக்கும். உங்க விரலை கொண்டு போய் தீயில வைங்க, கை சுடு, கை எடுத்து பாருங்க, சூடு காணாம போயிருமா? சூடு எங்க போச்சு? விரலில் மட்டும் இருக்கும் பொழுது சூடு தெரியுது, விரலில் இருக்கும் சூடு கையெழுத்து இந்த சூட்டை எல்லா செல்லும் பகிர்ந்துக்குதுங்க. அப்ப சூடு ரொம்ப கம்மியாயிருமா? தெரிய மாட்டேங்குது. நமது உடம்பை பொறுத்த வரைக்கும் எதை கொடுத்தாலும் எல்லா உறுப்பும் ஷேர் பண்ணிக்கணும், எல்லா செல்லும் ஷேர் பண்ணிக்கங்க. நம்பிக்கை இல்லையா? உங்க காலில் பாம்பு கொத்துது, பாம்பு கொத்துறா கால் மட்டும் சாகுதா மொத்த உடம்பு சாகுதா? காலில் பட்ட விஷம் அஞ்சு நிமிஷத்துல எல்லா செல்லுக்குள்ளையும் பரவிடுதா? இது கண்ணுக்கு ஒரு கொத்து, காலுக்கு ஒரு கொத்து கொத்திட்டு போதா? இது புரிஞ்சா போதுங்க, போலவா? உங்க சொந்தக்காரங்க யாராவது வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அவங்க உடம்புல சின்ன சதையை மட்டும் பிச்சுட்டு வந்து எங்கிட்ட கொடுங்க. அவங்க ஆணா பெண்ணான்னு சொல்ல வேண்டாம், அவங்க சின்ன சதையை மட்டும் கொடுத்தா இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி டிஎன்ஏ ஆர்ல செக் பண்ணி அவங்க ஆணா பெண்ணா எத்தனை வயசு இருக்கும், உடம்புல என்னமெல்லாம் நோய் இருக்கும், கண் தெரியுமா தெரியாதா, கிட்னி ஃபெயிலியர் ஆகியா, அவங்க புத்தி எப்படி இருக்கும், முகம் என்ன சாயல் இருக்குன்னு எல்லாத்தையுமே சதையில் கண்டுபிடிச்சிடலாங்க. இதுல என்ன தெரியுது? அப்ப உடம்புல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் ஒவ்வொரு செல்லு இருக்கா? நான் சொன்னா நம்ப மாட்டேங்க. இதே டிஸ்கவரி சேனல்ல பல லட்சம் வருஷத்துக்குள்ள செத்து போன டைனோசரோடைய தினோடு எலும்பு எடுத்துட்டு வந்து ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணி இந்த அமேசான் காடுகளில் இதற்கு முன்னால் டைனோசர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது, அது இப்படித்தான் சாப்பிட்டது, இப்படித்தான் ஓடுச்சு அப்படின்னு கருசா உட்காந்து பாக்குறீங்களா? ஆனு என்ன, நம்ம ஊருக்கார பையன் வந்தா சொன்னா கேட்க மாட்டேங்க. லண்டன்ல இருந்து வரணும், கலிபோர்னியால இருந்து வரணும், கோர்ட்டு போட்டுருக்கணும், கையில தாடி வச்சிருப்போம், சொன்னா என்ன வேணா கேட்பீங்க. இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருநெல்வேலி பக்கம் தான் கேட்டுக்க மாட்டோம். நமக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. அவங்க ஒரு ஒருத்தருடைய முகத்தை பார்த்து, ட்ரெஸ்ஸை பார்த்து, வர ஸ்டைலை பார்த்து, செருப்பு பார்த்தா ஃபாலோ பண்றதா இல்லை முடிவு பண்றோம். கிளான்ல ஒரு தடவை இருந்தாங்க, ஒரு நாலு தடவை போன வரும்போது உட்காந்துருந்தேன், யாரோ பினாங்கல ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஹீலர் பாஸ்கர் வந்திருக்காரு, அவங்க போங்க எல்லாருமே குணமாகணும் அப்படி கார் எடுத்துட்டு ரயில் எடுத்துட்டு பறந்து வராருங்க. அஞ்சு மணி நேரம் டிராவல், தனி ஆள் வந்துட்டாரு, என் முகத்தை பார்த்து இல்லை போட்டோ பார்த்து இல்லை. நான் அன்னைக்கு என்ன லீவ், அன்னைக்கு ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை, கிளாங் இல்லை, வெளியில் நம்ம வீட்டில் உட்காந்துருந்தேன், ஒரு பெருமிட் அரசர் டி ஷர்ட் போட்டுருக்கு வந்து காதலையும் சொத போகுது எப்படி படம் பார்த்துருக்கேன் வந்தாரு. வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணியிருந்தேன், அம்மா வர சொன்னாங்க, சரி வாங்க உட்காருங்க, உட்காந்துருந்தாரு அவர். நான் தான் தெரியல, நான் பார்த்து சிரிச்சுட்டு படம் பார்த்துட்டுருந்தேன். அவர் என்ன பார்த்தாரு, பெருமிடாஸ் பார்த்தாரு, அம்மா வந்தாங்க, அம்மா பாஸ்கர் சார் பார்க்கலாம், இவரு தாங்க அவர் அவர் ஷாக்கு நின்னாருங்க. ஓ நீங்க தானா,
இல்ல ஆக்சுவலா சொன்னாங்க உங்களை பத்தி ஏதோ வாய் உணர்றது அவனால நம்ப முடியல ஒத்துக்க முடியல. நீங்க தான் என்ன பண்ணுவீங்க அண்ணாது ஒண்ணு இல்லைங்க நான் பேசுறேங்க டிவிடி இருக்கு வாங்கிட்டு போய் பாருங்க புக் அடிக்க சொல்றேங்க கேட்க டைம் எல்லாம் இல்ல இருக்கு 2 மினிட்ஸ் அப்படி வெளியே போய் ஃபோன் பேசி ரொம்ப நேரம் ஃபோன் பேசிட்டு இருந்தாரு வந்துட்டு சார் வந்தாரு போயிட்டு வண்டி போயிட்டு இருக்கிறாரு என்கிட்ட பேசக்கூட இல்லைன்னா அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த தோட்டத்தில் நான் இல்லை அவ்வளோதான். பல மீட்டிங்கில் நான் பாட்டுக்கு வர மாதிரி அதை உட்காந்துருப்பேன் அந்த ரூமில் உட்காந்துருப்பேன் ஒரு சார் இப்படி வருவாங்க பம்பிட்டு வருவாங்க பீட் வருவாங்க என்னை பார்த்துட்டு பாஸ்கர் சுவாமி எங்கே போறீங்க நான் தான் நீ தான் இப்படி மாறி வரும்போதே சுவாமி ஜி அவர் எதிர்பார்ப்பு வேறுங்க. அப்போ என்னன்னா நாம் ஒரு கெட்ட பழக்கங்க லண்டன்ல போய் ஏபிசிடி நாலு எடுத்து படிச்சுட்டு வந்துட்டா பின்னால் விசிட்டிங் கார்டில் போட்டா அவர் ஃபேமஸ் டாக்டர் சொன்னது எல்லாமே கேட்பீங்க. நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு சொன்னா கேட்க மாட்டீங்க. நான் சொல்றது அத்தனையும் பெருசா கண்டுபிடிப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நம்ம தாத்தா பாட்டி கிட்ட புடுங்கதான் ஒண்ணுமே இல்லைங்க. நமது பரம்பரை ஏன்னா பண்றது வித்ததான் நம்ம மறந்துட்டோம் நம்மளை மறக்கடிச்சுட்டாங்க வியாபாரிகள். அதனால எல்லா நோய்க்கும் ஒரே சிகிச்சை அவ்வளவுதாங்க. தனித்த நோய்க்கு தனித்த சிகிச்சை கிடையாது. ஆனா நம்ப மாட்டேங்க ஏன் தெரியுமா கெட்டதையே நம்பி பழக்கம் நல்லத நம்பவே மாட்டோம். இது வந்து ஹியூமன் சைக்காலஜி மனிதனுடைய மன இயல்பு. நீ இங்க ஒரு பார்க்கல உட்காந்துருக்கீங்க அந்த ஓரமா பார்க்கல உட்காந்துருக்கீங்க தனியா சாயந்தரமா ஒருத்தர் வராரு யாருமே தெரியல முன்ன பின்னு பார்த்தே இல்லை ஒருத்தர் வந்து உங்ககிட்ட டேய் அருள் கட்டவனே வடையா அப்படி எதுவும் அரை சைக்கிள் சும்மா இருப்பீங்க எந்திரிச்சு ஓஞ்சி ஆரம்பிச்சு யாரை பார்த்து மடையாடல போட திட்டுவீங்க திட்ட மாட்டீங்களா. இதே தனியா பார்க்க உட்காந்துருக்கீங்க ஒருத்தர் வராரு நீங்க முன்ன பண்ணி யாரையும் பார்த்துல வர வந்துட்டு அவரு ஐ லவ் யூ அப்படி இல்ல பண்ணுவீங்க உடனே ஐ டூ லவ் யூ ஐ டூ லவ் யூ கத்திட்டீங்களா சுத்தி முத்தி பாப்பீங்க. எங்கிட்ட சொன்னீங்க நீங்க யாரு உங்களை நான் முன்ன பண்ண பார்த்துருக்கியே எங்கிட்ட வந்து தனியா பார்த்த கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்றீங்க உங்களுக்கு லூசு பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்பமா கேட்க மாட்டோமா பொறுமையா தான் பேசுவீங்க. இதே யாராவது மடையாளம் திட்டணும் என்னைக்காவது யாராவது அதே மாதிரி நானா மடையனா உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படி எல்லாம் கிடையாது. நான் வந்து மடையெல்லாம் இல்லை திடீர்னு இந்த மடையன் சொல்றீங்க நீங்க யாரு பார்த்து இல்லையே அப்படின்னு என்னைக்காவது பொறுமையை பேசிருக்கோமா. இதுல என்ன புரியுது மடையான்னு சொன்னா அது கெட்டது அக்செப்ட் பண்ணிக்கிறோம் திருப்பி திட்ட ஆரம்பிச்சு அடிக்கிறோம். ஐலவி சொன்னா திருப்பி சொல்றதே இல்லை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன வயசுல வந்து திரும்ப சொல்லியிருப்பேன் திருப்பி சொல்லவே மாட்டேங்கிறாங்க யாருமே திட்டாவது திருப்பி திட்டுறாங்க ஐலவி சொல்ல சொல்றதே இல்லை. நல்ல விஷயம் அதை கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. சக்கர நோயை குணப்படுத்த முடியும்னு சொன்னா நான் லூசாமா பைத்திய மாமா எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஒரு டாக்டர் இருப்பாரு சர்க்கரை நோய் என்பது குணப்படுத்தவே முடியாது இதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் வாழ்க்கை ஃபுல்லா மாத்திரை சாப்பிடணும் சர்க்கரை நோயை நண்பனாக்கி கொள்ளுங்கள் ஒருத்தர் சொல்லுவாராமா. இவருக்கு பேரு சுகர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்மா. பிபியை குணப்படுத்த முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னா இவர் பிபி ஸ்பெஷலிஸ்டாமா இறுதி ஸ்பெஷலிஸ்டாமா. ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னா ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்டாமா. எவ்வளவு உலகமாக காமெடியா இருக்கு யோசிச்சு பாருங்க. டாக்டர்கள் யாரு ஒரு நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னா டாக்டர்னும் ஒரு நோயை குணப்படுத்த முடியும்னு சொன்னா லூசுன்னு சொல்றாங்க பைத்தியம் சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க நான் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது 6 வருஷத்துக்கு முன்னால நான் தனியா நோட்டீஸ் அடிச்சு கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு வீடு வீடா கொடுப்பேன் பசங்க நின்றுப்பங்க கூழ் ஊத்துறாங்க கல்யாணம் பண்ணவோ பாருக்கு கூட்டமா யார் இருந்தாலும் நின்றுக்கல நான் பாட்டு கொடுத்துட்டே இருப்பேன் நோட்டீஸ் எல்லாரும் வாங்கி போயிட்டே இருப்பாங்க அவங்க படிச்சுட்டு கிழிச்சு போடுவாங்க கண்டு முன்னால சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியும் கிழிச்சு பைத்திய காலத்தை எவ்வளவு பேசிட்டாங்க எத்தனை பேர் இப்படி ஏமாத்த கிளம்பிட்டீங்க இப்படி திட்டிருக்காங்க நிறைய பேர் என்ன தெரியாது நான் தான் அவங்க நோட்டீஸ் நடத்த போறாங்க இல்லை ஏய் என்ன அந்த இருப்ப திமுறா யாராவ என்ன என்ன கேட்பாங்க யாராவ இன்னும் நோட்டீஸ் வச்சு கொடுக்குறா நோய் குணப்படுத்த முடியுமாமா நாங்களும் லூசா அப்படின்னு இந்த ரேஸ் கோர்ஸ்ல எல்லாம் நோட்டீஸ் பண்ணி டாக்டர் கொடுப்பேன் படிச்சு கிழிச்சு தூக்கி திருப்பி போவாங்க. அதாவது ஒரு நோயை குணப்படுத்த முடியும்னு சொன்னா யாரும் நம்புறதே இல்லை. இஸ் இட் ட்ரூ அப்படியா நம்பவே முடியலையே
இதே மாதிரி நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லும் பொழுது அப்படியா நம்ம முடியல கேட்டுக்கீங்களா? நமது நோக்கம் நோயை குணப்படுத்துறதா குணப்படுத்துறதா? உண்மையிலேயே நமது நோக்கம் நோயை குணப்படுத்துறதா இருந்தா நோயை குணப்படுத்துறேன்னு சொல்றவங்கதான் ஃபாலோ பண்ணணும். குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி டாக்டர் தேவையில்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, மருந்து மாத்திரை கம்பெனி எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க மருந்து மாத்திரையை நம்ம தலையில பலகாரிச்சு வியாபாரம் பண்றதுக்காக மருத்துவங்கிற ஒரு துறையை ஆரம்பிச்சு நம்ம வீட்டில் டாக்டர் யாரு? டாக்டர் ஒன்று வெளியால் கிடையாதுங்க, உங்க வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி மாமா மச்சான் தான். ஒரு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஒரு பையனை டாக்டருக்கு படிக்க வச்சா அவரு போய் டாக்டருக்கு படிக்க வச்சு படிச்சுட்டு வந்து இந்த அம்மா அப்பா சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்து உடனே சுகர் இருக்கு பிபி இருக்குன்னு சொல்றாருல்ல, இந்த டாக்டர் அம்மாவுக்கு எடுத்துட்டு வரா அப்பாவுக்கு எடுத்துட்டு வரா வேணுமே பண்ண வரா? வேணுமே பண்றது இல்ல, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருந்து இவ்வளவு எவ்வளவு பேசியிருப்போம், ஒரு அஞ்சு நாலு மணி நேரம் பேசியிருப்போம். ஒரு நாலு மணி நேரத்துல நானே இவ்வளவு விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் என்ன பண்றாங்க, தப்பான விஷயத்த திரும்ப 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 சொல்லி நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைய கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தப்பான விஷயத்த விதைச்சு அவங்க அது உண்மைன்னு நம்பி அவங்க பொதுமக்களுக்கு நல்லது செய்யறதா நினைச்சுதான் சிகிச்சை பாக்குறாங்களே தவிர அவங்க யாரையும் கெடுக்கல. உங்களது கோபம் டாக்டர் மேல வேண்டாம், மருந்து மாத்திரை கம்பெனியுடைய சிலபஸ் தான் தப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு வந்த ஒருத்தரை பார்த்து சார் டாக்டருக்கு படிச்சிருக்காருன்னு எவ்வளவு பெருமையா பேசுற காலத்துல நான் சும்மா பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து உட்காந்துட்டு அவங்க சிலபஸே தப்புன்னு சொல்றேன்னா சும்மா சொல்ல முடியாதுங்க. நான் அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கேன், அவ்வளவு படிச்சிருக்கேன், அவ்வளவு புரிஞ்சிருக்கேன், அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். சிலபஸ் தப்பு, சயின்ஸ் உண்மை, சயின்ஸ் மாற்றி எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் திருத்தணும் அவ்வளவுதான், மொத்தமா தப்பு இல்ல. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தனித்தனி நோய்களுக்கு உலகத்தில் தனித்தனி சிகிச்சை கிடையாது. ஏன்னா நமது உடம்பில் உள்ள அனைத்து செல்களும் தன்னைத்தானே புதுப்பிக்குது. இந்த சேர் இருக்கு இல்லைங்களா, சேர் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு, நாலு வருஷம் இருக்குமா, தேய்ச்சி தேய்ச்சி புஷு தேய்ச்சி போகுதா? உங்க வீட்டு சேர்ல புஷு தேய்ச்சி போயிருக்கா? ஏன் அந்த புஷு தன்னைத்தானே புதுப்பிக்க தெரியாது. உங்க கால் தேய்ச்சி போச்சா? மாடுக்கு லாடு கட்டுறாங்கல்ல, லாடு தேய்ச்சி போய் வேற மாத்திரம் பாத்துருக்கீங்களா? இரும்பு லாடம் தேய்ச்சி போகுது நடந்தவங்க, இரும்பு லாடமே தேய்தே உங்க கால் என்னைக்கா தேய்ச்சி போயிருக்கா? அப்ப இங்க இருக்கிற கால் இருக்கிற சதைகள் புதுசா பழசம் புதுசு தானே, அப்பதான் தேவை இருக்க முடியும். இல்ல மத்த மாடு மாதிரி நம்ம உடம்பு தேய்ச்சி போற உடம்பு புதுப்பிக்காத உடம்பா இருந்தா வருஷத்துக்கு ஒரிஞ்சு தேய்ச்சி போயிருக்கணுமா? ஐம்பது வயசு அறுபது வயசு அது பார்த்துருக்கீங்கல்ல, எவ்வளவு தேய்ச்சி போயிருக்கணும், ஐம்பது இஞ்சு தேய்ச்சி போயிருக்கணும், ஏன்னா புள்ள மாயிட்டே போயிருக்கேன், புள்ள மாயிட்டு அப்படியே போனீங்க, நடந்துட்டு இருக்கு. இந்த கையை வச்சு எத்தனை வேலை பண்ணிருக்கீங்க யோசிச்சு பாருங்க, நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், முப்பது நாற்பது வருஷமா இந்த கையை யூஸ் பண்றீங்க, நல்லா இருக்கு. அப்ப செல்கள் புதுசா பழசா? உங்க வீட்டுல ஒரு சொம்பு இருக்கும், இரும்பு சொம்பு, வாங்கி அஞ்சு வருஷம் இருக்கும் சொல்றாங்கல்ல, அப்புறம் சொம்பு நசுங்கி போச்சு அப்படி கேக்குறாங்கல்ல, இரும்பு சொம்பே நசுங்கி போகுதாமா? இந்த மூக்கு வாங்கி எவ்வளவு வருஷம் ஆச்சு, நாற்பது ஐம்பது வருஷம் ஆச்சா, அறுபது வருஷம் ஏன் நசுங்கி போச்சா? இந்த கண்ணம் அது சொம்பு தானே, என்னாச்சு நடந்து வச்சிருக்கீங்க, என்ன பாருங்க, உங்க செக் பண்ணி பாருங்க, ஐம்பது வயசு அறுபது வயசு மூக்க பாருங்க, நடந்து வச்சிருக்கீங்க. அப்ப மூக்கு புதுசா பழசா? புதுசு தானே. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு பொருள் இருக்கு, வாங்கி முப்பது வருஷம் ஆச்சு, அந்த பொருள் எப்படி இருக்கு, கேவலமா அப்படி இருக்கு, அரிச்சு போய் செலுத்து வருதா? இந்த உடம்பு அறுபது வருஷம் ஆச்சு செலுத்து போச்சா? அப்ப எல்லா உறுப்பும் புதுசு தானே. இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, முடியிலிருந்து நகை வரைக்கும் நமது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கு. நான் ஏன் மறுபடியும் இந்த விஷயம் எல்லாம் சொல்றேன்னா, இந்த அஞ்சு விஷயத்தை யாரு ஒழுங்கு பண்றீங்களோ ஒரு நிமிஷத்துல முன்னூறு கோடி செல் புதுசா உருவாகும் இல்ல, அதுக்கு நோய் இருக்காதுங்க. அப்போ பிறக்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷா இருந்தோம் அந்த மாதிரி நமது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் மாத்திட்டா தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி சிகிச்சை கிடையாது. இப்போ கண்ணு நோய் வந்தா கண் டாக்டர் பாக்குறீங்க, கிட்னி வந்து கிட் டாக்டர் பாக்குறீங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், கண்ணுக்குள்ள கருப்பா இருக்கு வெள்ளையா இருக்குல்ல, ஒண்ணு பண்ணுங்க, கருப்பா இருக்கிறதுக்கு நீங்க
பிடியில டாக்டர் பாருங்க, வெள்ளையா இருக்கு, கேஎல்ல பாருங்க கண்ணு உருப்படுமா, இறுதி இவருக்கு இடது ஆர்டிக்கல் வலது வென்ட்ரிக்கல் நான் பிரிச்சு கொடுங்க, எட்டா பிரிச்சு கொடுக்குறேன். நீங்க எட்டாப்டர் பாப்பீங்களா? நான் சொல்றேன் இறுதி எட்டா பிரிச்சு கொடுத்துட்டேன். எட்டாப்டர் பாருங்கன்னா சிரிப்பதுமா வராதா? ஒரு உருப்பு பாக்குறதுக்கு ஒரு டாக்டர் தான் போதும் நம்புறீங்களா? அதே போல நானும் சொல்றேன், ஒரு மனித உடம்பு பார்க்கறது ஒரு டாக்டர் தான் போதும். இப்படி தனித்தனி ஃபீல்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட் உருவா என்ன செய்றீங்களா? இதுக்கு அதுக்கு இதுக்கு இருக்கிற லிங்க் யாருக்குமே புரியாம எல்லாரும் தனித்தனியா ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு எல்லாமே வந்துருது. மொத்த உடம்பும் ஒரு உறுப்புங்க, மொத்த உடம்பை குணப்படுத்துறதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் இருந்தா போதும்.